Prakash Raj avargal one of the best actor இப்ப வரைக்கும் வலம் வந்துட்டு இருக்காரு வில்லனாவும் பண்ணிட்டு இருக்காரு supporting character பண்றாரு அதுக்கு அப்புறம் அப்பா character பண்றாரு எமோஷனலான ஒரு character கூட பண்றாரு இது எல்லாம் ஒரு கலந்த கலவையா தான் இவரோட படங்கள் வந்தாலே எல்லாரும் பார்க்க ரசிக்க தோணுது real lifeல அவரோட ஸ்டோரி கேக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஏனா ஒரு பந்தத்துல இருந்து பிரிஞ்சு இன்னொரு பந்தத்துக்குள்ள இணையறதுக்குள்ள அவரோட வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாவே மாறி இருக்கு அவ்ளோ போராட்டங்கள் அவருக்குள்ள இருந்திருக்கு இது எல்லாத்தையுமே சமீபத்துல அவருக்கு ரொம்பவே நெருக்கமானவங்க சொல்லிருக்காங்க அதே என்ன விஷயம் அவர் ஏன் இந்த இரண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டாரு இது எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் யாரால நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் கர்நாடகால இருந்து வந்திருக்காரு பிரகாஷ் ராஜ் அவர்கள் அவருக்கு தமிழ் மேல ரொம்ப ரொம்ப அதிக அன்பு இருக்கு அதனால தான் என்னவோ இங்க இருக்க ஒவ்வொரு நடிகர்களையுமே வறுத்தெடுப்பாரு அது என்ன மேடை பேச்சா இருந்தாலும் இவருடைய பேச்சும் சர்ச்சைக்குரியதாக தான் இருக்கும் அதே மாதிரி தான் இவருடைய காதல் கதையுங்க இவருடைய முன்னாள் காதல் மனைவி லலிதா குமாரி இவங்கள நம்ம எல்லாருக்குமே தெரியும் டிஸ்கோ சாந்தி அவர்களோட சகோதரி தான் இவங்களும் அவங்க மூலமா தான் இவங்களே சந்திச்சிருக்காரு சந்திச்சது மட்டும் இல்லாம ஒரு பாயிண்ட்ல ரெண்டு பேருமே காதல்ல விழுந்திருக்காங்க கிட்டத்தட்ட பல வருட காதல் கூட சொல்லலாம் ரெண்டு பேருமே அவங்களுடைய வீட்டுல தான் மீட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல சரி மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மேரேஜும் பண்ணிக்கிட்டாங்க அந்த வகையில 1994ல இவங்களுடைய திருமணம் நடந்தது 2004 வரைக்குமே இவங்களுடைய திருமணம் ரொம்ப நல்லா போயிருச்சுன்னே சொல்லலாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் மேக்னா ராஜ் அப்படின்ற ஒரு மகள் பிறக்கிறாங்க சித்து ராஜ் அப்படின்ற ஒரு மகன் பிறக்கிறாரு அந்த மகனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டாருன்னு கூட சொல்லலாம் பிரகாஷ் ராஜ் அவர்கள் அவரை ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் ட்ரீட் பண்ணிருக்காரு ஆனா அந்த மகனாலதான் இவங்களுடைய திருமண பந்தமும் முடிவுக்கு வந்திருக்கு ஏன்னா அவர் சின்ன பையனா இருக்கும்போது பட்டம் விடுறேன்னு சொல்லி பட்டம் விட்டு அங்க இருந்து தவறி விழுந்து ஒரு மாத காலமாகவே இவர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிருந்தாங்க அதுக்கப்புறமே பயனில்லாம அவருடைய உயிர் போயிடுச்சு அவருடைய இறப்புனால இவர் அதுல இருந்து மீண்டு வர முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டாரு இரண்டாவது ஒரு மகளும் பிறந்தாங்க அந்த இரண்டு மகளையுமே அபியும் நானும் படத்துல வர அப்பா மாதிரியே தான் பாத்துக்கிட்டாராம் அந்த படத்துல நம்ம எல்லாருமே அவரை ரொம்பவே ரசிச்சு பாத்திருப்போம் அப்பானா எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருமே ரொம்ப அன்பா அந்த பிரகாஷ் ராஜ் அவர்களை ஒரு அப்பாவாவே பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அதே மாதிரிதான் இப்ப வரைக்குமே விவாகரத்து ஆனாலும் கூட இவங்க ரெண்டு பேரையுமே இவரு தான் படிக்க வைக்கிறாராம் இது எல்லாத்தையுமே இவருடைய முன்னாள் மனைவியான லலிதா அவர்கள் ஷேர் பண்ணிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லங்க இவர் தன்னுடைய மகன் இறந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்பவே வெக்ஸ் ஆயிட்டாராம் ரொம்பவே குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாராம் ரொம்ப கஷ்டப்படுத்தினாராம் வீட்டுல இருக்கிறவங்க அவங்களுக்கு கோபம் ரொம்ப அதிகமா வருமாம் அந்த கோபத்துல எடுத்த ஒரு முடிவு தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது புரிதல் இருந்தும் பிரிதலா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ லலிதா பாத்தீங்கன்னா வடநாடுக்கெல்லாம் போறாங்க கோயில் கோயிலா சுத்திட்டு இருக்காங்க கூட கோவை சரளா அவர்களும் சுத்திட்டு இருக்காங்க இவங்களுக்கு 2009ல டிவோர்ஸ் ஆச்சு அதுக்கப்புறம் தான் 2010ல இவர் திருமணம் பண்ணிக்கிட்டாரு அந்த இடைப்பட்ட தருணத்துலதான் ஒருத்தங்களை மீட் பண்றாரு அவங்க ஒரு டான்ஸ் கோரியோகிராபர் ஆமாங்க புன்னி வர்மா அப்படின்றவங்கள தான் மீட் பண்றாரு அதுக்கப்புறம் இவங்களையும் ஒரு கட்டாயத்தின் பேர்ல தான் திருமணமும் பண்ணிக்கிறாராம் திருமணம் பண்ணது மட்டும் இல்லாம 2016ல இறந்து போன மகனே வந்து பிறந்துட்டாரு அப்படின்னு சந்தோஷத்துல வேதாந்த் அப்படின்ற ஒரு மகனும் பிறக்கிறாரு இப்ப வரைக்கும் அந்த குழந்தைய ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறாரு ரீசெண்ட் டைம்ல அந்த வீடியோஸ் எல்லாமே சோசியல் மீடியால ரொம்ப வைரல் ஆச்சு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்பவும் லலிதா மேல அவருக்கு காதல் இருக்காங்க அந்த விஷயத்த அவர் கூட க்ளோஸா இருந்தவங்க தான் சொல்லிருக்காங்க ரீசெண்டா ஒரு மேரேஜ்ல மீட் பண்ணிருக்காங்களாம் அங்க இவங்களை பார்த்து அவ எப்படி இருக்கா நல்லா இருக்காளா அப்படிலாம் கேட்டப்போ நல்லா இருக்கா அப்படின்ட்டு அவங்களும் சொன்னாங்களாம் அவ மனசுக்கு கண்டிப்பா எப்பவுமே நல்லா இருப்பா அவ நல்லா இருக்கணும் அப்படிலாம் சொல்லியிருக்காராம் பிரகாஷ் ராஜ் அவர்கள் சோ இதெல்லாம் பார்க்கும் போது ஒரு சில புரிதல் இல்லாத காரணத்தினாலதான் இந்த திருமண பந்தமே முடிவுக்கு வருது அப்படின்னு தான் தெரிய வருது என்னதான் இவர் செகண்ட் மேரேஜ் பண்ணிருந்தாலும் அந்த முதல் காதல மறக்க முடியாம தவிச்சிட்டு இருக்காராம் பிரகாஷ் ராஜ் அவர்கள் சில நேரங்கள்ல கோபத்துல எடுக்கிற முடிவு இப்படிதான் தவறா போய் முடியுது சோ யாரும் கோபத்துல இந்த மாதிரியான முடிவுகளை அதுவும் குறிப்பா முக்கியமான முடிவுகளை எடுக்காம இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்த ஒரு வீடியோல வந்து பாக்குறேன் அதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோஸ்ல பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.